அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போன்னா, என் பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கும் அடுத்த நாள் தான் இது. ஸோ அதோட நான் உங்களுக்கு வந்து இஃப்தாருக்கு நான் என்ன பண்ணேன் அன்றைக்கி அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே நம்ம இந்த மாதிரி நெபுலைசர் வந்து வீட்டிலே வாங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான காஃப் இருக்கும்போது நம்ம அதுக்கான மெடிசன் நம்ம வீட்டில் அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் இதோட ரிவ்யூ, நான் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்ன இதை பற்றின டீட்டெயில்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் தனி ப்ளாகாகவே நான் போட்டிருக்கேன் நெபுலைசர் பற்றி. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸ் இருக்க வீட்டில் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போ பாருங்க, சார் வந்து உட்காந்துருக்கிறாரு நெபுலைசர் வச்சுட்டு. ஸோ அவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியாது, காஃபுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். சித்தி இங்கே பாரு, அவர் விளையாடிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதே ஹாஸ்பிட்டல்னா கொஞ்சம் பயப்படும் இல்லைங்களா பிள்ளைங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் வீட்டிலே வச்சுக்கிறது. ஸோ அவருக்கு எதுவுமே தெரியல, அவர் பாட்டுக்கு உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் இருக்க வீட்டில் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் வாங்கலை. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை எழுதி கொடுப்பாங்க, 3 வேளையும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கலையணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு போயிட்டு வர டிரான்ஸ்போர்டேஷன் டைம் எல்லாமே நமக்கு இதுதான். ஸோ வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மெடிசன் வாங்கிட்டு வந்து வீட்டிலே நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா இவனோட மெடிசன்ஸ் தான் இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி நம்ம வந்து எமர்ஜென்சி மெடிசன் வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல் சிரப். இது வந்து அதிகமான காஃப் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நார்மல் எக்ஸ்பல். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர். இது ஓல்டார நம்ம ஊரில் இது இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் காது வலி அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாங்கவே முடியாது காது வலி மட்டும் கிட்ஸுக்கு. ஸோ அப்போதைக்கு இது வந்து சப்போசிட்டரி மாதிரி இருக்கும், நம்ம மோஷன் போகிற இடத்துல வந்துட்டு குழந்தைங்களுக்கு வச்சு விடுறது. ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் டைக்ளோஃபினாக். இது ஸோ இது இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்லோரோட்டடின் காம்பினேஷன். இது ஏரியஸ், இது நைட் நைட்டு நம்ம கொடுக்கலாம். ஆன்டிஹிஸ்டமின் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பெனடால் ஆன்டிபயோட்டிக். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ட்ரை காஃபுக்கு, இதுவும் ட்ரை காஃபுக்கு தான். இப்போ நேற்று வந்து இது எழுதி கொடுத்துருக்குறாங்க, இந்த இது எழுதி கொடுத்துருக்காங்க செட்ரிசன் ஹைட்ரோக்ளோரைடு, இதுவும் கோல்டுக்கு தான். இது வந்து நார்மல், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு இது கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு காஃப்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா அவனோட இதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக த்ரோட்டு இதானுச்சு இல்லையா, ஸோ அதுக்கு எழுதி கொடுத்த மெடிசன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு டாக்டர் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் கிடைக்காது சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு நம்ம டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். ஸோ நம்ம செகண்ட் டே போகிறப்ப டாக்டர் கேட்பாங்க, நீங்கள் என்ன வந்து கொடுத்தீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து அதை நம்ம சொல்லிக்கலாம், நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து கோல்டுக்கு, காஃபுக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபீவருக்கு பேராசிட்டமால் ஒன்று. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், இயர் பெயின் அந்த மாதிரி எமர்ஜென்சியாக வந்துருச்சு, திடீர்னு நைட் நேரத்தில் பிள்ளைங்க கத்துது அந்த மாதிரி இருக்கப்போ இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். நான் இப்படி தான் என் பையனை நான் இங்கே தனியாக வச்சு வளர்க்குறதுலேருந்து இந்த மாதிரி நான் ஷெடியூல் பண்ணிக்குவேன். அண்ட் தென் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட அத்தா அதாவது என்னோட ஃபாதர் வந்து ஃபார்மசி. ஸோ அவங்க வந்துட்டு மெடிக்கல் ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் என்னோடய சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் தான் அவங்க, அவங்க பி ஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ எனக்கு வந்துட்டு நான் அவங்கக்கிட்டே கேட்டுக்குவேன் எமர்ஜென்சி அப்படின்னா. பட் எதனா நம்ம கேட்டுக்கிட்டாலும் இங்கே மெடிசன் கையில் இருக்கணும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பாருங்கள் சார் அங்கே வந்து ஜாலியாக சவுண்ட் விட்டுட்ருக்காரு. ஸோ நெபுலைசரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து கோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணதை நெபுலைசர் வைங்க, இல்லைனா நம்ம வீட்டில் வந்துட்டு நான் அதுவும் நான் போட்டிருக்கேன் ஹெச்டிசி சானா யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தைலமோ இல்லை யூகலிப்டஸ் அந்த மாதிரி உள்ளது, கோடாலி தைலம் சொல்லுவோம் இல்லையா அது, இல்லைனா யூகலிப்டஸ் ஹெர்பலில் உள்ளது அந்த மாதிரி உள்ளது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீம் பண்ணிக்கிட்டு.
இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு தான் நான் காட்டுறேன். நீங்க வந்துட்டு இது நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து வாங்கிடாதீங்க. சரி, ஓகே, இவங்க காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கு தான் நான் காட்டியிருக்கேன். இது என் பையனுக்கு நான் இப்படி ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. எமர்ஜென்சிக்கு எங்களுக்கு வேணும் டாக்டர், இந்த மாதிரிலாம் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது கைவசம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டாக்டர்ஸும் வந்து மனுஷங்க தான், எல்லா நேரமும் இருப்பாங்க கிளினிக்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் உங்களுக்கு இது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு எது வந்து செட் ஆகுமோ அந்த மாதிரி உள்ள மெடிசன்ஸ் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். வீட்டில் மூணு சிஸ்டர்ஸ் கூட கேட்டிருந்தாங்க அந்த பேஸ்ட்டை வந்து காமிங்க ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது கம்டோன். இது நம்ம ஊர்ல தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எகிரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே நான் இது ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன் கம்டோன் ஜெல்லு. நம்ம லைட்டாக வந்து பல்லம் எடுத்தோன்னே ப்ரஷில் தேய்ச்சிடாமல், ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிடாமல் இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம எகிரு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வாயிலே வச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியும் லைட்டாக கொஞ்சம் எரியிற மாதிரி ஒரு ஹால்ஸ் மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எகிருக்கு ஒரு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, கடுக்கா பொடி. அம்மா எனக்கு கடுக்கா பொடி ஊர்லேருந்தே கொடுத்து விட்டுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடுக்கா பொடி வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு நம்ம வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு 15 minutes வாயிலே வச்சுட்டு கொப்பளிச்சிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு எகிரு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீங்கள் இதை இந்த ஜெல்லு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா நான் இது எங்கள் அப்பாவோட ஃபார்மசி இதுலேருந்து ஹோல்சேல்லேருந்து நான் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் செக் பண்ணி சொல்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் இதை கண்டிப்பாக பாருங்கள், நம்ம ஊரில் கிடைக்கும். ஆமாம், இங்கே உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு என்னட்ட உட்காந்து ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவார். நிறைய பேர் வந்து கிச்சன் டூர்லாம் கேட்குறீங்க. எனக்கு டூர் போடுற அளவுக்கு என் கிச்சன் ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம வந்து கிச்சன் எப்படி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அதை ஒரு ரொம்ப இதாக இது பண்ணிக்கிறது கிடையாது. எனக்கு என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கிச்சன் வச்சுருப்பேன். நான் ஒன்றும் ஒரு இதெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். ரொம்ப வந்து சில பேர் டிஐஒய் பண்ணுவாங்க, கொஞ்சம் மாடுலர் கிச்சன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நார்மல் தான். இந்த வீடியோ வந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் டே எடுத்தது. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லா இன்றைக்கி அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. நிறைய பேர் துவா செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க சித்திக்காக. ஸோ இப்போ நல்லா இருக்காரு அல்ஹம்துலில்லா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் தூங்கிடுவார். சார் தூங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நான் எடிட்டிங் வேலை, கமெண்ட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் இஃப்தாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ நான் இன்றைக்கி வந்து என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மெனு தான். ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் பண்ணிக்கல. இது வந்து நான் இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன். ராகி மாவு இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு நான் ராகி புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதுக்காக ஒரு 2 cup அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி இருக்கு இல்லையா, நார்மல் வாட்டர் இல்லை நீங்கள் வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு நம்ம நல்லா தொளிச்சு தொளிச்சு மாவை வந்து நல்லா கையால் உதிர்த்து உதிர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் எனக்கு அம்மா செய்வாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி புட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஒரே நேரத்தில் வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்ச மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ரொம்ப கெட்டியும் பிடிக்கக்கூடாது. நல்லா தெரியும் நமக்கு அந்த புட்டோட பதம் நமக்கு இந்த மாவிலே வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நமக்கு வந்துடும். ஸோ இந்த இதை நம்ம இப்போ வந்து வேக வச்சிடலாம். நான் வந்து வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் நான் யூஸ்வலாக வேக வைப்பேன். அதில் வந்துட்டு நான் கீழே ஒரு தட்டு போட்டு துணி போட்டு அதில் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கீழே வந்து தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அஸ் யூஷுவல் நம்ம வந்து இட்லி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு தட்டு வச்சு அதிலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி ராகி புட்டுலாம் சாப்பிட்றது. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது, நான் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நான் சாப்பிட்ருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் ஃபைனலாக தூவி வந்து நம்ம சர்க்கரையோ இல்லை வந்து வெல்லமோ எதுவும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி செய்யலான்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வந்து கடல் பாசி நான் வந்து ஊற வச்சிட்டேன். சைனா கிராஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அதில் உருகிரும் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் பால் எல்லாமே காய்ச்சிட்டேன். இதை நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லலை. நான் இது பால் காய்ச்சும் போதே நான் உங்களுக்கு கடல் பாசி எல்லாமே சேர்த்துட்டு நான் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிட்டேன். இப்போ லைட்டாக ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம ரொம்ப ஆறவிடக்கூடாது. லேஸாக கொஞ்சமாக ஆறினதுக்கு அப்புறமாவே நம்ம டக்குன்னு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த இதில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நான் ஏற்கனவே ஒரு இஃப்தார் ரொட்டீனில் வந்துட்டு ரோஸ் மில்க் ஆட் பண்ணி நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நார்மல் தான் மில்க் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் எதுவும் நான் ஆட் பண்ணலை. நான் இதை வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி நம்ம ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லம்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடச்சி விட்டுறலாம். ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு, நான் ஒரு இதை வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து நான் வைக்க போகிறேன். இது அழகாக நமக்கு இந்த மாதிரி பவுல் மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ மீது எனக்கு இருந்தது, ஸோ அதை நான் இந்த மாதிரி பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதிலே நம்ம லம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுடலாம். இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்ஷீஸ் சிரப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மேலாப்பில் இப்படியே வந்து தூண மாதிரி விட்டுருங்க. இது கேரமல் புட்டிங்கில் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒழுக்கிக்கிட்டு வரும் இல்லையா, ஸோ அதே மாதிரியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபைனலாக வந்திருந்தது தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன். அப்படி தான் வந்திருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் வந்து சேமியா கிச்சடி செய்ய போகிறேன். இந்த பேக் வந்து நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, சூப்பராக இருக்குங்க சேமியா, அவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா செம்மையாக இருக்குது. நான் இங்கே வந்து சேமியா வாங்கினதே கிடையாது, நான் ஊர்லேருந்தே யூஸ்வலாக நான் வந்து அனில் சேமியா தான் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சேமியா வாங்கி ட்ரை பண்ணேன் இல்லையா, ஆஃபரில் 4 பேக் வந்துட்டு உங்களுக்கு 9.75 grams போட்டிருந்தாங்க. ஸோ அது நான் வாங்கி ஒன்று இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பேக் எடுத்தேன். சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் எப்படி கிச்சடி செய்வேங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைட்டாக ஆயில் விட்டுட்டு நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி எது வேணாலும். நான் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப எதுவும் எடுத்துக்கல, ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் நார்மல் கிச்சடி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இதில் எதுவும் நான் எக்ஸ்ட்ரா வேலை எதுவும் ஆட் பண்ணலை. கிச்சடி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு 2.5 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து யூஸ்வலாக சேமியாக்கு வந்துட்டு அளவு கரெக்டாக எக்ஸாக்டாலாம் எனக்கு கரெக்டாக வராது. நான் வந்து சேமியா நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப இறுகிடக்கூடாது. உப்புமா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் அந்த தண்ணியில் வேக வைக்கும் போது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தளர்ந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபைனலாக நமக்கு எப்படியும் அந்த உப்புமா வந்து இறுகி வரும் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்து பார்த்து தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கலாம், இல்லை வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது கொதிச்சு அந்த சேமியா எல்லாம் வெந்து வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சேமியா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது வந்து கொஞ்சம் அந்த சூப்போட ஃப்ளேவர் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கிச்சடியோட டேஸ்ட் எல்லாமே இறங்கி. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் எனக்கு நான் வந்து இறக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கிச்சடியும். நெக்ஸ்ட்டு வந்து ராகி புட்டு, அதுவும் வந்து நான் எடுத்துட்டேன் அடுப்புலேருந்து, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருகல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருகல் தான். நீங்கள் எந்தளவுக்கு நிறைய தேங்காய் அந்த திருகினதை சேர்க்குறீங்களோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நான் சேர்த்துக்கிட்டு, நம்ம வந்து எந்த சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். ஸோ ராகி புட்டு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் நம்மளோட கடல் பாசையும் நல்லா சூப்பராக வந்து இறுகிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டச் பண்ணி பார்க்கும்போதே. ஸோ நம்ம எப்பயுமே கடல் பாசி செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே செஞ்சிடுறது ரொம்ப நல்லதுங்க, ஏன்னா நம்ம அடுத்த வேலை செய்கிறதுக்குள்ள அது ஈஸியாக வந்து இறுகிடும். இப்போ நான் இந்த கப்பில் செஞ்சேன் இல்லையா ஹெர்ஷீஸ் ஊற்றி, இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக வந்திருக்குது. இது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டிங் மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. கடல் பாசி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃப்ளேவர் தான், நம்ம எந்த மாதிரி வேணால் ஃப்ளேவரில் வேணால் நம்ம பண்ணி நிக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு மில்கோட அந்த சாக்லேட் சேர்ந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பிளேட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஸ் கிராஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து டைமண்ட் ஷேப் கடல் பாசி நமக்கு கிடச்சிரும். ஃபைனலாக நம்மளோட சிம்பிளான இஃப்தார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இஃப்தாருக்கு. ஸோ ராகி புட்டு நல்லா சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சஹருக்கு வந்துட்டு இங்கே நான் யூஸ்வலாக சொல்லியிருக்கேன் இல்லையா, அரபி வீட்டில் வந்துட்டு ரைஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஹருக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இருந்தது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் நம்மளோட ஹெர்ஷீஸ் கலந்த கடல் பாசி, அதுக்கப்புறம் நார்மல் மில்க் அந்த கடல் பாசி இருக்கு இல்லையா டைமண்ட்
டைமண்ட் ஷேப்பில். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே தோல் உரித்து எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு, ஏன்னா கடகடன் சாப்பிட்றலாம் தோல் உரித்து இருந்துட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக நம்மளோட சூப்பரான சேமியா கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெனுலையும் ஏதாவது ஒரு மெனு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு இந்த மெனு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்லாமலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.